ஏஷியாநெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக 3D ஷோ கிண்டியில் இருக்க சிறுவர் பூங்காலை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக திரள் திரளாக மக்கள் வந்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க இந்த 3D ஷோவை பார்த்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளும் குழந்தைகளா மாதிரி அந்த அனிமல்ஸ் குள்ள விளையாடலாம் அப்படிங்கிற ஃபீல் தான் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி உள்ள செம்மையா லூட்டி பண்ணிட்டு இருந்தாங்களா ரெண்டு பேர். அவங்க கிட்ட இப்போ நம்ம பேச போறோம். உள்ள என்ன பண்ணீங்க, என்னென்னலாம் பார்த்தீங்க? அனிமல்ஸ் பார்த்தோம். அனிமல்ஸ் பார்த்தீங்களா? அனிமல்ஸ் என்னெல்லாம் பா பண்ணுச்சு? எங்களா கடிச்சிச்சு. சோ உங்க போட்டு கடிச்சிச்சா? நீ ஃபைட் பண்ணோம். ஓகே, அனிமல்ஸ் கூட ஃபைட் பண்ணீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? அவ வந்து அனிமல்ஸ் அவனை கதிக்கவே இல்லை. அவன் தான் அனிமல்ஸ் அடிச்சான். நீ அனிமல்ஸ் அடிச்சியா? பாவம் இல்லை அனிமல்ஸ் எல்லாம். ஏன் அடிச்ச அனிமல்ஸ்? அவ எங்களை கடிக்கிறாங்க, கதிக்கவே இல்லை. நான் தான் நாங்க தான் அடிச்சோம். நீங்க தான் அடிச்சிங்களா? சரி, என்னென்னலாம் பார்த்தீங்க உள்ள? என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு? பெங்குவின் இருந்துச்சு, டைகர் இருந்துச்சு, அதனால பொம்மையா பார்க்கும் போது நம்மளுடைய ரிஷி கௌதமுக்கு பயமே இல்ல இல்லையா? என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? ஆமா. ஓகே, உள்ள செம்மையா மிருகங்கள் கூட அனிமல்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஜாலியா இருந்துச்சா உள்ள? என்னென்னலாம் பாத்தீங்க உள்ள? கொக்கு பாத்தோம். கொக்கு பாத்தீங்களா? கொக்கு என்ன பண்ணுச்சு? கொக்கே நான் அடிச்சேன். கொக்கு நீ போய் அடிச்சியா? நீ என்னலாம் பா பண்ண? நீங்க என்ன பாத்தீங்க? டைனோசர் அடிச்சேன். டைனோசர் அடிச்சியா? பாவம் உள்ள டைனோசர். வேற என்னென்னலாம் பார்த்த? டால்ஃபின். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புதுசாக இப்போ வந்து இந்த 3D அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு? பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. புதுசாக நம்ம என்னவோ அதுக்கு கூடவே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சின்னங்க இருந்தாலும் பெரியவங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாருமே சிறுவர் பூங்காக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. ஸோ கிண்டியில் ஃபாரஸ்டர் அவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், உங்கள் பேர்? கண்ணியப்பன் மணவர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3D ஷோ எப்படி மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க? இதை ரொம்ப நல்லா லைக் பண்ணுறாங்க. தொலைக்காட்சிகளில் வந்து 2 நாட்களாக சிறுவர் பூங்காவோட கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன? ஆக்சுவலி இங்கே இருக்கிற இந்த 3D ஷோக்கு மட்டும்தான் வந்து இவ்வளோ உயர்த்தியிருக்கீங்க. 3D ஷோக்கு மட்டும் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, வெளியே அதே ப்ரைஸ் தான் இருக்குது. சிறுவர் பூங்காவினுடைய கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது வந்து இந்த நியூஸ் வந்ததுனால அது மக்கள் தவறாக நியூஸில் தவறாக வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாணை வெளியிட்டாங்க, இந்த அமேசிங் ஜூ ஆர்குமெண்ட் ஜூக்கு அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கான கட்டணம் தான் 50 ரூபாவும், சிறியவர்களுக்கு 15 ரூபா வந்தார். நுழைவு கட்டணம் அதே 20 ரூபாய், 5 ரூபா தான்.
ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அப்படின்னாலே குழந்தைங்களெல்லாம் எங்கப்பா கூட்டிட்டு போறது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா குழம்புவாங்க. ஸோ நீங்க கன்ஃபியூஸே ஆகாதீங்க, இங்க இருக்கிற கிண்டி சிறுவர் பூங்காக்கு கூட்டுவாங்க. நான் என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு, முக்கியமா 3D ஷோ வேற லெவல்ல இருக்கு. ஸோ பார்த்து நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ரெகுலர் நியூஸஸ்க்கு மறக்காம நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.